புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நுரையீரல் நோய்களைப் பற்றியும் நுரையீரல் நோய்கள் வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளைப் பற்றியும் பார்த்தோம் இன்று உங்களுக்கு நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய பத்து உணவுகளைப் பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா என்னதான் நோய்கள் மற்ற விஷயங்களை நம்மை சுற்றி இருந்தாலும் கூட உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவில் சில மாற்றங்களை நாம் கொண்டு வருவதன் மூலம் பெரும்பாலும் நுரையீரலில் ஏற்படுகின்ற தொற்றுக்களையும் நுரையீரல் பலவீனங்களையும் நாம் மாற்றிவிட முடியும் முதலாவது இடத்தில் இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் நோய்களை தடுக்கக்கூடிய அருமருந்துகளில் ஒன்றுல உணவு முறைகளில் ஒன்றுல எலுமிச்சை என்னப்பா இது எலுமிச்சையை பற்றி சொல்கிறேன்னு யோசிப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் எலுமிச்சை சாப்பிட்டேன் எனக்கு கோல்ட் ஆகும் கிடையாது எலுமிச்சையை விட சிறப்பாக ஆஸ்துமா நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஐந்து மில்லி அளவுக்கு எலுமிச்சை சாறு ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு வெந்நீர் தேன் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்கள் வைத்து பாருங்களேன் காலை எழுந்த உடனேயே ஆஸ்துமா நோயே இல்லாத ஒரு சூழலுக்குள்ளே நம்ம போகிறதை பார்க்க முடியும் ஸோ எலுமிச்சையை தினமும் உணவில் சேர்ப்பதன் மூலம் நுரையீரல் மண்டல் நோய்களை நாம் தடுக்க முடியும் இரண்டு பூண்டு பூண்டில் இருக்கக்கூடிய சில வகையான வேதிப்பொருட்கள் நேரடியாக நுரையீரலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய அகற்றி குறிப்பாக பிராங்கைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து நிமோனியா சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து இந்த இரண்டு நோய்களும் நமக்கு ஏற்படும்போது நுரையீரல் பிராண வாயுவை எடுப்பதில் இருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது பூண்டு சம்பந்தப்பட்ட காரணிகள் நிச்சயமாக நுரையீரலில் இருக்கக்கூடிய நோய்களை குறைப்பதற்கு மட்டுமல்ல நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவி செய்யக்கூடிய அருமருந்துகள் சொல்லலாம் மூன்றாவது தேன் தேனை விட சிறப்பாக நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளை கழிவுகளை மாற்றக்கூடிய மருந்தே இல்லை என்று சொல்லலாம் இயற்கை மருத்துவம் சார்ந்த எந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் நுரையீரல் சார்ந்த நோய்களில் நிச்சயமாக தேன் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருப்பதை பார்க்க முடியும் ஒரு நூறு மில்லி வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடுகின்ற பழக்கம் கூட நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளாக ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும் நான்கு இஞ்சி இஞ்சியை பற்றியும் சுக்கை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இஞ்சி எடுத்து அதில் தேன் கலந்து நான் சாப்பிடும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறி நுரையீரல் சுத்தமாவதையும் நுரையீரல் சார்ந்த நோய்கள் ஏற்படாமல் இருப்பதையும் ஏன் வீட்டிலேயே சளி இருமல் ஏற்படும் போது நாம் முதலில் உண்ணுகின்ற உணவிலேயே இஞ்சி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாதாரண உணவு முறைகளில் இது புடலங்காய் இன்றைக்கு புடலங்காயை விட சிறப்பாக நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் நம்ம ஊரில் சிலருக்கு ஒரு தவறான எண்ணம் உண்டு என்னன்னு கேட்டால் அந்த நீர் காய்கறிகளை சாப்பிட்டால் எனக்கு நுரையீரல் பிரச்சனை அதிகமாகி விடுகிறதும்பாங்க ஆனால் புடலங்காயை ஒரு சூப்பு போல வைத்து வேக வைத்து அதுல மிளகு ஜீரகம் இட்டு அதை சூப்பு போல சாப்பிடும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய நீர் கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேறி விடுவதை நம்ம பார்க்க முடியும் இதற்கான முழுமையான முயற்சியை நாம் மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல இன்றைக்கு பொதுவாகவே தினசரி நாம் உணவில் சேர்க்கக்கூடிய மற்றும் பொருள் நுரையீரல் மட்டுமல்ல உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான பொருள் மஞ்சள் மஞ்சளற்ற சமையல் நம்ம ஊர்ல இல்லை என்றாலும் கூட மஞ்சளையே மருந்தாக நாம் சாப்பிடும்போது நுரையீரல் தொற்று ஏற்படாமல் இருப்பதை பார்க்க முடியும் இந்த கோவிட் காலத்துல உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவு விற்ற ஒரு இயற்கை மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா குர்க்குமின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு மஞ்சளிலிருந்து எடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நம்ம ஊரில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் கோடி மாத்திரைகள் விற்று தீர்ந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அந்த அளவுக்கு நுரையீரல் மண்டல நோய் எதிர்ப்பு சக்திக்கு மஞ்சள் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் ஏழாவது மிளகு மிளகு ரசம் மிளகு சார்ந்த பொருட்களை நாம் சாப்பிடும்போது நுரையீரல் கழிவுகள் முழுமையாக வெளியேறி விடுவதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா மிளகை போல சிறப்பாக நம்முடைய ஆரோக்கியத்தை நுரையீரலை பலப்படுத்தி நுரையீரலில் கழிவுகள் தேங்காமல் பார்க்கக்கூடிய ஒரு மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் மிளகு மிகப்பெரிய நுரையீரலுடைய ஆரோக்கியப்படுத்துவதற்கு முக்கியமானது எட்டு இன்றைக்கு இன்னும் சுலபமானது நம்ம சமையல் கட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பொருள் கடுகு கடுகை விட சிறப்பாக நுரையீரல் சளிகளை வெளிக்கொணரக்கூடிய மருந்தே இல்லைன்னு சொல்லுவோம் பொதுவாக இந்த மூக்கில் சதை வளரக்கூடிய அதே போல் மூக்கு அடைத்து கொண்டிருக்கக்கூடிய சுவாச மண்டலம் சிரமப்படுகின்ற நேரங்கள்லாம் வட இந்திய மாநிலங்கள்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா ஒரே ஒரு சொட்டு கடுகு எண்ணெயை மூக்கில் விட்டு உரிய சொல்வாங்க கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு அரை மணி நேரத்திலேயே அந்த பாத்வே ஏர் பாத்வேலாம் ஓப்பன் ஆகி நல்லா உள்ள காற்று உள்ளே போய் வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வேகமாக உதவி செய்யக்கூடியது கடுகு எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று பார்க்கக்கூடிய இஞ்சி பால் கஷாயம் இஞ்சியை உணவோடு சேர்த்துக்கொள்வது எப்படி சுக்கு நமக்கு உதவி செய்கிறதோ இஞ்சியும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாக பத்தாவது ஒரு மிக மிக முக்கியமானது தக்காளி தக்காளியை விட நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தே இல்லைன்னு சொல்லலாம் இந்த பத்துமே நாம் தினசரி சாப்பிடக்கூடியது தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து உணவில் இது இந்த பொருட்கள் சேர்ந்த ஒரு இயற்கை சமையலாக நாம் வைத்து கொண்டோமே நுரையீரல் மண்டலம் சார்ந்த எந்தவிதமான நோயும் இல்லாமல் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் நாளை மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்